வேற. ஐயய்யய்யோ என்னடா ஹச்சி டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் வந்து உன்ன டிராப் பண்ணிருக்க மாட்டேனா? ஹரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்க மச்சான், உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பிட மாட்டேங்கிற, ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல விட்டுருக்கு மச்சான். நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே, அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்டேன். பின்ன என்னடா ராசி பாக்கறத விட்டுட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பேப்பரை பாடுறா? அப்படி எல்லாம் விட முடியாது மச்சான். இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லைனா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் அது உனக்கு பிடிக்கல, சரி போ போ. போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்திருந்தா நாயுடால் மாதிரி ஒரு கடை திறந்துருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அதுவும் இல்லை மச்சான், ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும்னு விவேகானந்தர் சொல்லுதான. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாதுன்னு முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு, போன அரியறப்ப பார்த்தது. என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோனோ ஃபுல் டயட் சார். ஓ அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும், ஏன்னா நமக்கு எல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயய்யோ, முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க பா. இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். பரிச்சே விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது பையன். அங்க பாருங்க. ஹே கலெக்டரா நண்பா, இன்னமும் 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா? விடு மச்சான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க மாட்டேன். பாஸ் பாஸ் என்ன சொல்றீங்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்வின்ஸ், வாங்க நம்ம ரிலீஸ் பார்க்கலாம். வா மச்சான். பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கேயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. நாம அரியர்ஸ் எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நண்பா. இந்த பாருங்க பாஸ், அடுத்த தடவை நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணணும் பாஸ். காந்தி காலத்துல இருந்து அரியர் எழுதுற, நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதரா, ஓங்கி அப்பிடுவேன். இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ பெல் அடிச்சாங்க பாரு, குட்டி போட வைக்க போறாங்க. போடா டேய், ஓகே ஓரே இல்ல மிஸ் இட் வந்து மாட்டி விடுவா. போடா டேய், இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏண்டா பின்ன ஆதாமே வாளுக்கு போறத மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன். அவன் ஃப்ரெண்ட்னா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இடாது. போடா. ஓ முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. கடவுளே எவ்வளவு